அதுக்கு ஒரு செட்டப் பண்ணாங்க படிக்கவே போற ஒழு செஞ்சியா ஒழு இல்லல குர்ஆன் தொடாத ஒழுங்கு சரி ஒழு இல்லப்பா என்ன பண்றது தண்ணியும் இல்ல ஒழு செய்யனா போய் சுவிளம் கலட்டிட்டு வரணும் எல்லாத்தையும் கால போட்டு எல்லாம் போட்டுருக்கிறோம் தலெல்லாம் சீவி இருக்கிறோம் எல்லாம் குழஞ்சு போயிரும் சரி வேணாம் விடு ஒழு செஞ்சுட்டு தான் படிக்கணும் அதுல கொஞ்சம் பேர் படிக்காம போனோம் மாணவிடா இருக்கா படிக்காத நிபாஸ் ரத்த போக்குறா படிக்காத குளிப்பு கடமையான படிக்காத எவ்வளவு நேரம் மிச்சமா இருக்கு நம்ம சமுதாயத்துல குறிப்பா பெண்கள் அது மாதிரி மாதவிடாய் காலத்துல எல்லாம் அதிகமான நாட்கள் சும்மா இருப்பாங்க ஓய்வுல இருப்பாங்க சரி சும்மா இருக்கிறதுக்கு இப்ப என்னது படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதான் நம்ம குர்ஆனை படிக்க கூடாத இருக்குமே இருக்குது குமுதம் இருக்குது கல்கண்டு இருக்குது ஆனந்த வேடன் இருக்குது படிப்போம் அந்த நேரத்தில் நீங்க குர்ஆனை படிக்கலாம்னு சொல்லி இருந்தால் குமுதம் படிக்கின்ற அந்த நாலு பக்கங்கள் திருமறை குர்ஆன் யோசித்திருப்பார்களே ஆனந்த வேடன் படிக்கிற அந்த அஞ்சு பக்கத்தை திருக்குறள் வாசிச்சிருப்பாங்களே அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிருப்பாங்களே தெரிய விட்டீங்களா ஒதுச்சியாம படிக்க யாரு சொன்னா ஒதுச்சியாம படிக்க கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா காட்டுவாங்க ஒரு பெரிய லிஸ்ட் மாதவிடாய் பெண்கள் படிக்க கூடாது என்பது இருக்கும் அது மாதிரி ஒதுச்சியாம படிக்க கூடாது என்பது இருக்கும் குளிப்பு கடமையானவர்கள் திருமறை குர்ஆன படிக்க கூடாது என்பது இருக்கும் தொடக்கூடாது என்பது இருக்கும் பெரிய லிஸ்ட் ஹதீஸ்ல காட்டுறாங்க இருக்குது அறிவு ஹதீஸ் புத்தகத்தை எடுத்து பார்த்தா ஹதீஸ் புத்தகத்துல இருக்குது பெரிய லிஸ்ட் இருக்குது முஅத்தாங்கிற ஹதீஸ் கிதாபுல 419 ஹதீஸ் இந்த கருத்தை சொல்லு குளிப்பு கடமையா ஒழுச்சியாம தொடாத குர்ஆன கருத்தை சொல்லு சுலபுல் ஈமான் என்ற புத்தகத்துல நூல்ல 2111 ஹதீஸ் இந்த கருத்தை சொல்லு அபூதாவூத் அவர்களுடைய மராசில் என்ற நூலு அதுல 94 ஹதீஸ் இந்த கருத்தை சொல்லு அது மாதிரி முஹஜமு ஸஹீர் என்ற நூலு தபரானி அவருடைய முஹஜமு ஸஹீர் 1162 ஹதீஸ் இந்த கருத்தை சொல்லு முஹஜமுல் கபீர் தபரானி அவருடைய முஹஜமுல் கபீர் 8336 ஹதீஸ் இந்த கருத்தை சொல்லு தாரகுத்னி 417-435 வரைக்கும் லைனா இந்த கருத்தையே சொல்லிக்கிட்டு இருக்குது பைஹக்கி 4327 ஹதீஸ் இந்த கருத்தை சொல்லு இப்னு மாஜா 588 இந்த கருத்தை சொல்லு திருமதி 121-136 இந்த கருத்தை சொல்லு நசையி 266 இந்த கருத்தை சொல்லு இத்தனை ஹதீஸ்கள் இத்தனை எண்களை கொண்டிருக்கிற இடத்துல பார்த்தா ஒதுச்சியாம தொழாத மாதவிடாய் கார பெண்ணு தொழாத குளிப்பு கடமையான இடத்துல தொழாத சுத்தமா இல்லாம தொழாத இவ்வளவு ஆள் இருக்குது ஏதாவது ஒண்ணு நபிகள் நாயகம் சொன்னதை ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிற ஹதீஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எல்லாம் பலகீனம் எதை எடுத்தாலும் ஒண்ணு இட்டு கட்டுறவர் வர்றாரு அல்லது முன்னுக்கு பின் மறந்து மறந்து பேசுறவர் வர்றாரு அல்லது புத்தி வேதளிச்சவர் அது மாதிரி ஆளு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுற ஆளு அவர் வர்றாரு இது மாதிரி அதுல அறிவிப்பாளர் லிஸ்ட் எடுத்து பார்த்தால் எல்லாத்திலையும் கோளாறு எதுவுமே ஏற்கத்தான் இந்த செய்தி இல்ல எல்லாம் ரிஜெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்கன்றது திட்டவட்டமா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல பிறகு நீங்க எப்படி தொடக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லலாம் தாராளமா திருமறை குர்ஆனை ஒது இல்லாமல் ஓதலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது ஓதிருக்கிற சூழ்நிலை வழிவகுத்திருக்கிறாங்க திருக்குறானை தொடலாம் எந்த தப்பும் இல்ல என்ன திருக்குறான் என்பது நாம வச்சிருக்கிற இதுவா இது குர்ஆனை பாதுகாப்பதற்கு செஞ்ச செட்டப் தானே குர்ஆனுங்கிறது எது அது ஓசை வடிவம் ஒளி வடிவம் ஏற்கனவே பார்த்தோம் விரிவா பார்த்தோமே ஒளி ஓசை குர்ஆன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா குர்ஆன் அப்படின்னாலே ஓதப்படுவது ஓதப்படுவது அதான் குர்ஆனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஓதப்பட்ட வாயிலிருந்து வெளியே வந்தா தான் குர்ஆனு நீங்க இதை வச்சுக்கிட்டு இதை தொடாதன்னுகிட்டு இருந்தா இப்படி இது குர்ஆன பாதுகாக்கிறது சொல்ற செட்டப் இல்லையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இது மாதிரி எத்தனையோ தருணங்கள்ல குளிப்பு கடமையான நேரத்துல சுத்தம் இல்லாத நேரத்துல எந்த தடையும் இல்லாமல் ஓதி இருக்கிறாங்க ஓத வச்சிருக்கிறாங்க இன்னும் சொன்னா குர்ஆன் உலக மக்கள் முழுவதற்கும் அருளப்பட்ட ஒரு வேதம் உலகத்துல யார் இருக்கா முஸ்லீம் மட்டுமா இருக்கிறாங்க இஸ்லாத்து ஏத்துக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ளதான் இந்த குர்ஆனு நீ ஒது செஞ்சுட்டு தான் குர்ஆன தொடரும்னா அவன் தொடுவானா அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்குமா அவங்க நேர்வழி பெறுவாங்களா வாய்ப்பே இல்லாம ரசூலுல்லா வாழுகிற காலத்துல இஸ்லாம் அப்படி பல நாடுகளுக்கு பரவி போச்ச அப்ப ரசூலா என்ன பண்ணாங்க குர்ஆனை எழுதி முஸ்லீம் அல்லாத நாட்டு மக்களுக்கு மன்னர்களுக்கு கிறித்தவ மன்னர்களுக்கு யூத மன்னர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை எழுதி அனுப்புனாங்க ஹதீஸ்களை பாக்குறோம் புகாரியில 7வது ஹதீஸ் எடுத்து பாருங்க தெரியும்
எழுதி அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ் குர்ஆன் எழுதி குர்ஆனுடைய வசனங்களை எழுதி இஸ்லாத்தின்பால் வாருங்கள் அஸ்லிம் தஸ்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் சாந்தி பெறுவாய். அவர் வேங்கி படிச்சு பாக்குறார் குர்ஆன் எடுத்து கையில தொட்டு படிக்கிறார். யாரு? கிறிஸ்தவ மன்னர்கள் படிக்கிறார்கள். ஒது செஞ்சுட்டு படின்னு சொல்லி அனுப்புறாங்களா அல்லது அவர் ஒது செஞ்சுட்டு படிச்சாரா? இல்ல, தாராளமா படிக்கலாம். இதுல என்ன விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யாத ஒரு மனிதரிடத்துல, ஒது செய் என்று சொன்னாலும் கட்டுப்படாத ஒரு மனிதரிடத்துல குர்ஆனை கையில கொடுத்து படிக்க சொல்றாங்கன்னா தாராளமா படிக்கலாம். அதுல மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை என்பதை அந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். குர்ஆனை ஓதலாம்னு நாங்க சொல்லணும், அதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஒது இல்லாம ஓதலாம், தொடத்தான் கூடாது. அத மாதிரி கேள்வி குத்து ஒண்ணுமே இல்ல. எது இபாதத்து? இபாதத்துக்கு தானே ஒது வேணும். குர்ஆனை தொடறது இபாதத்தா, குர்ஆனை ஓதுறது இபாதத்தா? என் வீட்டுல 50 குர்ஆன் அடுக்கி வச்சிருக்கேன். லைனா டெய்லி காலை வந்து உடனே 50 இப்படியே தொட்டு 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 வந்துடுறேன். இன்னொருத்தன் தான் மனசுல 50 வசனம் வச்சிருக்கிறான், ஓதிக்கிட்டே இருக்கிறான். அல்ல, யாருக்கு நன்மை கொடுப்பான்? 50 வசனம் ஓதியவருக்கு நன்மையா, 50 குர்ஆனை தொட்டவருக்கு நன்மையா? ஓதுனவருக்கு நன்மை. ஓதுறது கூடும், இபாதத்தை வந்து ஒது இல்லாம செய்யலாம். இபாதத்து இல்லாத ஒரு காரியத்தை ஒதுவோட செய்யணும்னா ஏற்க தகுந்த மாதிரியா இருக்குது? சரி, இப்ப இதை விடுங்க. டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல பட்டையில இருந்துச்சு, எலும்பு அகல எலும்புல இருந்துச்சு, பேரிச்சம்பழம் மட்டையில இருந்துச்சு, கல்லுல இருந்துச்சு, பல பல வகையில மாறி 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 இன்னைக்கு புத்தகத்துல வந்துருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு எதுல வந்துருச்சு? சிடில வந்துருச்சு, மைக்ரோ சிப்ல வந்துருச்சு, நீங்க கையில வச்சிருக்க செல்போன்ல வச்சிருக்கு, நீங்க வீட்டுல வச்சிருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்குது, உங்க வீட்டுல இருக்கிற டிவிக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. அதையெல்லாம் என்ன செய்ய போறீங்க? செல்போனுக்குள்ள வச்சிருக்கீங்கள, அடிச்ச உடனே குர்ஆன் ஓதுத, செல்போன்ல ரிங்டோனா வச்சிருக்கீங்கள, அடிக்கிறார் ஒருத்தர் அடிக்குது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆன் ரிங் கினிங் 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 அடிக்கிற போல ஒரு நம்பர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுது. உடனே போய் ஒது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றனா அவ்வளவுதான், கால் முடிஞ்சு போச்சு. எத்தனை கால் நீ அட்டன் பண்ண போற? அதுவும் ஈர கையோட, ஈரம் தண்ணி உள்ள படும், பட்ட பிறகு முடிஞ்சு போச்சு, ஆஃப் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் போடணும், சாப்ட்வேர் மாத்தணும், இருக்கிற கான்டாக்ட் கூட அழிஞ்சு போச்சு. அடுத்து என்ன செய்ய போறிய? ஆமா, இது மாதிரி டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம்? அதனால அறிவுபூர்வமா சிந்திச்சாலும் அதுக்கு மார்க்கத்தில் தாராளமா படிங்க, தாராளமா ஓதுங்க. கேட்டா சொல்றது மாதவிடாய்க்கார பெண்கள் தொழக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஆமா தொழக்கூடாதுனாங்க, நோன்பு வைக்க கூடாதுனாங்களா, அது மாதிரி தான் இது. ஏன்னா அது மாதிரி தான் இது, நோன்பு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, தொழக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி குர்ஆன் கூடாதுன்னு சொன்னாங்கன்னு ஒண்ணு காட்டு, முடிஞ்சு போச்சு. அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது, இதை செய்யக்கூடாது என்பதற்கு என்ன ஆதாரம்? அதை இதை கம்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? சம்பந்தமே இல்லையே. ஆகையினால அந்த தடையை போட்டு கொஞ்சம் நம்மளை தூரமாக்கினாங்க, அதையும் புரிஞ்சு அதையும் அதுல இருந்து விலகணும். தாராளம் ஓதலாம், எப்போ அது ஓதுங்க, வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஓதுங்க, திருமறை குர்ஆனோடு தொடர்பு அதிகரிங்க. இன்னும் சில முட்டுக்கட்டைகளை, எந்த அளவுக்கு முட்டுக்கட்டனா, திருமறை பல வருடங்களாக மார்க் அறிஞர்கள் நல்லெண்ணத்தில் உள்ளவங்களே, இது மாதிரி சுயநல லாபத்துக்கோ காசு பணத்துக்கோ ஆசைப்பட்டவங்க இல்லாம நல்லெண்ணத்தோடு இருக்கிற பல அறிஞர்கள், திருமறை குர்ஆனை மொழிபெயர்த்தவர்கள், குர்ஆனுக்கு விளக்கம் தந்தவர்கள், அந்த அறிஞர்கள் கூட பல பேரு இது மாதிரி திருமறை குர்ஆன் விட்டு மக்களை தடுக்கக்கூடிய வகையில் சில வசனங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்து வைத்து பல வருடங்களாக கருத்து வேறுபாடுகள் மக்கள் அறிஞர்கள் மத்தியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற சில வசனங்களும் இருக்கு. குர்ஆனை விட்டு தூரமாக்குற மாதிரி தூரமாத்தான் இருக்கணும், அது நமக்கு சரிவராது என்று சொல்லுகிற அடிப்படையில் குர்ஆனிலேயே சில வசனங்களை காட்டி அல்லாவே இதை வந்து விலகி இருக்க சொல்றான், நீ கிட்ட போகாதங்கிறான் என்கிற விதமாக சில ஆதாரங்களை காட்டுகிறார்கள். அந்த ஆதாரங்களை முகக்கமு முத்தஷாபி என்ற பெயரில் பல்வேறு அறிஞர்கள் மத்தியில் வியாத பிரதிவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த முட்டுக்கட்டையினுடைய நிலைமை என்ன என்பதனை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஆய்வு செய்வோம். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், திருக்குறான் ஒரு வாழும் அற்புதம், இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா பேய் பிசாசு, வாக்குறுதிகளை வாக்குகளாக்கும் சமுதாய நலன் கருதிய டிஎன்டிஜேயின் தேர்தல் நிலைப்பாடு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் 4 வகையான செயல்பாடுகள், சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள்,
மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வெற்றி யாருக்கு, உளறல்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும், சபை ஒழுங்குகள், வரலாறு அறிவதன் அவசியம், இஸ்லாமும் அரசியலும், சகோதரர் சம்சுலுகா ஆற்றிய உரைகள், தனிமனித வழிபாடு, தனிமனித வெறுப்பும் தௌஹீத் மறுப்பும், வறுமையில் மாநபி, சமுதாய ஒற்றுமைக்கு என்ன வழி, மகத்துவமிக்க துவாக்கள், எம் எஸ் சுலைமான் ஆற்றிய உரைகள், இஸ்லாம் கூறும் மனிதநேயம், இஸ்லாமியர்கள் அடித்தில் பூந்துவிட்ட அனாச்சாரங்கள், சகோதரர் பிர்தௌசி ஆற்றிய உரைகள், இஸ்லாத்தின் பார்வையில் மௌலிது, சில்லர்களின் செல்லாத வாதங்கள், நயவஞ்சகமும் சந்தர்ப்பவாதமும், அபு சுஹேல், உணர்வுகளுக்கு கட்டுப்படாதீர், கோவை ரஹமத்துல்லா, தற்கொலை தீர்வாகுமா, அசுரஃபுதீன் பிர்தௌசி, மரண பயமும் மன்னரை வேதனையும், மௌலவி ஃபிர்னாஸ், ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே, கூறிய செலவு தனி.